நாங்கள் அவர்களுக்கு 25 குடும்பங்களும், அதே குடும்பங்களுக்கு நாங்கள் 2500 பணம் நாங்கள் கொடுத்தோம். மொத்தமாக அவர்களுக்கு 5000 பணம் நாங்கள் கொடுத்திருக்கிறோம். தொடர்ந்தும் அவர்களுக்கு நாங்கள் கொடுக்கும்படியாக நாங்கள் அவர்களுக்கு நேசவாழ் அமைப்பு உதவி செய்வார்கள் என்று நாங்கள் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். அத்தோடு கூட இந்த கோப்பாவளி கிராமமானது மிகவும் பாதிக்கப்பட்ட, கஷ்டப்படுகிற ஒரு பின்தங்கிய குக்கிராமமாக இருக்கிறது. இங்கே வாழுகிற மக்கள் விவசாயத்தை மையமாக கொண்டுதான் அவர்களுடைய வாழ்வாதாரம் இருக்கிறது. இந்த காலங்களிலே, இந்த பொருளாதார நெருக்கடியான இந்த காலங்களிலே விவசாயம் செய்ய முடியாத பசலை, யூரியா பசலை தட்டுப்பாடு இருக்கிறபடினாலே அவர்களுக்கு பொருளாதார நெருக்கடியிலே மிகவும் கஷ்டப்படுறாங்க. பொருளாதார இந்த வயல் செய்ய முடியாமல் அவர்கள் மிகவும் பாதிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறார்கள். இந்த நிலைமையில் இவர்களை இந்த பகுதியில் வந்து பார்த்து உதவி செய்வதற்கு யாரும் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அப்படிப்பட்ட நிலைமையில் நேசபால அமைப்பானது, நேசபால நிறுவனமானது இந்த பகுதியில் வந்து இந்த பகுதியில் இருக்கிற மக்களை விசாரித்து இப்படிப்பட்ட இந்த பொருளாதார நெருக்கடி மத்தியிலேயும் இந்த பண உதவிகளை, இந்த நிவாரண உதவிகளை செய்யத்தக்கதாக இப்படிப்பட்ட உதவிகள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இந்த பகுதியில் மக்கள் மிகவும் பாதிக்கப்பட்ட நிலைமையில்தான் கஷ்டமாக இருக்கிறார்கள். அதோடு கூட நேசபால மட்டக்களப்பு மாவட்டத்தில் யுத்த காலத்தில் பல நிவாரண உதவிகளை செய்திருக்கிறார்கள். அத்தோடு கூட யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டு இடம்பெயர்ந்து வந்த காலங்களில் மக்களுக்கு வேண்டிய உதவிகளை, நிவாரண உதவிகளை செய்வதோடு கொரோனா இந்த சுனாமி காலத்திலேயும் அவர்கள் இப்படிப்பட்ட உதவிகளை நிறைய செய்திருக்கிறார்கள். மக்களுக்கு மல செல்ல கூடங்களை அவர்கள் கட்டி கொடுத்திருக்கிறார்கள். வீடு இல்லாதவர்களுக்கு குடிச வீடுகளை அவர்கள் அமைத்து கொடுத்திருக்கிறார்கள். பாடசாலை மாணவர்களுக்கு சைக்கிள்களை வாங்கி கொடுத்திருக்கிறார்கள். கல்விக்காக ஒவ்வொரு வருஷத்திலையும் இந்த நேசபாலமானது கல்விக்காக ஒவ்வொரு வருடத்தின் கடைசி பகுதியில் பாடசாலை உபகரணங்களை அவர்களுக்கு கொடுத்து கொண்டு வருகிறார்கள். அத்தோடு கூட இந்த மீனவர்களுக்கு மீன் பிடி உபகரணங்கள், மேசன்மார்களுக்கு மேசன்